Hi guys. Hello Magle. Welcome to our channel, Avalum, Naanum. இப்ப நம்ம வந்து பார்க்க போற வீடியோ என்னன்னா திருச்சிற்றம்பலம் நம்மளோட தனுஷ் அண்ணாவோட மூவியோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு தான் வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். சோ ஆமா, லைக் திடீர்னு எனக்கு தெரிஞ்ச ஆல் ஆஃப் சடனா எனக்கு தோணுச்சு. ஏன்னா டீசர் கூட நான் பார்த்த மாதிரி தெரியல, மூணு சாங் ஐ பிலீவ் வந்திருந்தது மூவில இருந்து. ஸோ ஆல்ரெடி வந்து நான் ரியாக்ட் பண்ணலனால வந்து கேட்டிருந்தேன் செமையா வந்து டிஎன்ஏ அந்த காம்பினேஷன்ல வந்து தேர் பேக் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ தாய் கழுவி ஆகட்டும், அப்புறம் வந்து அந்த நித்யாமன் ராஷிகனாஸ் அவங்களோட சாங்ஸ்லாம் வந்து வந்திருந்தது. நிறைய ட்ரெண்ட் ஆகி ரீல்ஸ் ஆகி அந்த ஒரு ஸ்டெப்பு போட்டு அந்த பறக்கிற ஸ்டெப்பு போட்டு நிறைய ட்ரெண்ட் ஆகிருந்தது. ஸோ அதனால வெயிட்டிங் லைக் எப்படி இருக்க போகுது இந்த மூவி அப்படின்ட்டு வித் அனிருத் பிஜிஎம்ஸ் அப்படின்லாம் வந்து பார்த்துலாம். அப்புறம் இன்னும் நிறைய நிறைய பேசலாம். என் லைஃப் ரொம்ப சிம்பிளான லைஃப், 9 to 6 வீக் டேஸ் ஃபுல்லாக வேலை, வீக் என்ன ஏதோ ஒரு சினிமா டிவி நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒரு சாதாரண வாழ்க்கை. வரும்போது 4 பீர் பாட்டில் வாங்கிட்டு வா. நீ போய் வாங்கிட்டு வரலாம்ல, உன் வேலையே அதுதான் வாங்கிட்டு வா. இவன் தான் என் தாத்தா, என் பெஸ்ட் சின்ன வயசுல இருந்து என்ன இந்த இடத்துல இப்படி ஒரு கிஸ் கொடுத்தா நினைக்கிறேன் இப்ப அவன் என்ன பண்ணுவான், சோகமா இளையராஜா பாட்டு கேட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். ஓகே, ஃப்ராங்க் எனக்கு வந்து லைக் ஒரு விஐபி மூவியோட ஒரு வைப் வந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். லைக் அந்த பாக்குறப்ப அந்த எப்படி வந்து லைக் என்ஜாய் பண்ணி அந்த அந்த என்ன சொல்றது ஃபுல்லாவே அந்த மூவியோட ஒரு ஈக்குவேஷன் வந்து இருக்கும். இப்ப சமுத்திரகணேஷ் சார், தனுஷ் சார் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஜாலியான மூவி ஃப்ரம் தனுஷ் சார் அப்படின்னு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து செமையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து அதை தவிர ராஷி கண்ணா அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்களும் இருக்காங்க. எப்படி இது எல்லாம் அந்த ஈக்குவேஷன்ல வந்து ஃபிட் ஆக போகுது அப்படிங்கறது பார்க்கவே வந்து வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா நிறைய எடிட்டிங் வந்து போச்சு. ஸோ யாருக்கு யாரு என்ன சொல்றாங்க கன்வே பண்றாங்க வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த என்ன சொல்றது லைக் லாஸ்டா வச்சிருந்தாங்க அப்படின்னா செமையா இருந்திருக்கும். என்ன சஸ்பென்ஸ் அப்படின்னா லைக் இங்க எல்லா சஸ்பெக்ட்ஸையும் வந்து நிக்க வச்சு வந்து தனுஷ் அண்ணாவை வந்து அறிவார்ல பிரகாஷ் ராஜ், அதுக்கு நெக்ஸ்ட் இதுலயே பிரகாஷ் ராஜ் தான் வந்து லைக் அப்பா அப்படிங்கறத வந்து காமிச்சிருப்பாங்க. சப்போஸ் அது காமிக்காம லாஸ்ட்ல வச்சிருந்தாங்கன்னா நம்ம இன்னும் ட்ரெய்லரை என்ஜாய் பண்ணிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இட் வாஸ் சஸ்பிஷன் ஃபர்ஸ்ட் நினைச்சுப்போம்ல லைக் ஐயோ அப்படின்னு. பட் தப்புன அப்புறம் இமிடியேட்டா உடைச்சிராங்க லைக் வந்து லைக் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோவா. சோ அதனால ஒரு ஒரு மிடில் கிளாஸ் காய் அந்த ஒரு டாக் அகைன் லைக் தனுஷ் சார் வந்து பாக்குறப்போ ரொம்ப நமக்கு வந்து அந்த க்ளோஸ் நெக்ஸ்ட் டோர்
அப்பாய் அந்த இமேஜ் வந்து கொண்டு வருது நல்லா செம்மையா வந்து சிங்க் ஆகும் நினைக்கிறேன். அண்ட் அந்த டெலிவரி பாய் கான்செப்ட்ல வந்து அவர் வந்து பண்றாரு. ஸோ அதனால அதுவும் சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா காமிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை மித்ரன் ஜவஹர். ஸோ ஆல்ரெடி தனுஷ் சாரோட ஃபுல்லா லைக் அவர் ஜேர்னி வந்து நிறைய மூவிஸ் வந்து பண்ணிருக்காரு. பீட் யாரடி நீ மொகினி, பீட் குட்டி, அண்ட் உத்தம புத்திரன், அண்ட் இப்போ வந்து லைக் இந்த மூவி. ஸோ அதனால திருச்சிற்றம்பலம் வரப்போ அனிருத் ப்ரோவோட மியூசிக் பிஜிஎம் வந்து லைக் அப்படியே கூடவே அப்படியே வந்து டிராவல் ஆகிற மாதிரி ட்ரெயிலர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 18th வந்து ரிலீஸ் ஆகுது மூவி. பட் என்னோட லுக் அவுட் ஃபார் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நித்யா மேனன் மேம் அண்ட் தனுஷ் அண்ணா. ஏன்னா ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் அட் பார்ல இருக்கும். அதுக்கு வந்து ஒரு போட்டி இருக்கும் யார் பெட்டரா ஆக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. நித்யா மேனன் டெஃபினெட்லி லைக் சம் வெரி நைஸ் பெர்ஃபார்மர். ஸோ அதனால அந்த அந்த ஒரு விஷயம் ஐ திங்க் இட் வில் பி வெரி கண்டிப்பாக அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அஞ்சனா சொன்ன மாதிரி லைக் நிறைய அவங்களுடைய சீன் சீக்வன்சஸ் வந்து நிறைய அந்த ஷார்ட்ஸ் காம்பினேஷன் ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப செம்மையா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா வரதராஜ சாரோட கடைசியில அந்த ஒரு ஃபேஸ் பேக்கரை போட்டு சரியாயிடுமா அப்படி ஏதாவது சம்திங் வந்து கேக்குறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து லைக் அந்த ஜேர்னில டிராவல் ஆற மாதிரி வந்து அவனோட கேரக்டரைசேஷன் எப்படி தனுஷ் சார் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படி லவ்கரா கொண்டு போறது எல்லாம் அந்த பர்சனல் டச் வந்து அவங்க குடுக்கறாங்க அப்படின்ட்டு. ஸோ பிரகாஷ் ராஜ் சார் இந்த ஈக்குவேஷன் அப்படி வரப்போ ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆனா என்ன அப்படின்னா இது வந்து திஸ் இஸ் நாட் தி மூவி பேசிக்கலி. ஆமா மூவில வந்து வேற ஏதோ இருக்கு லைக் அவர் ஏதாவது விட்னஸா இருப்பாரா இல்ல ஏதாவது ஒரு ஆக்சன் ஏதாவது டெலிவரி பண்ணும் போதே ஏதாவது ஒண்ணு பாத்திருப்பாரா அது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆக்சன் சீன்ஸ் இருக்கு நிறைய. சோ அதனால வந்து லைக் நிறைய விஷயங்களை வந்து காமிக்கல லைக் காமிக்கல மீன்ஸ் லைக் என்ன மாதிரியான ஒரு மூவியா இருக்கலாம் அப்படின்னு வந்து பேக் ஸ்டோரி எந்த ஒரு அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் எதுவுமே வந்து நமக்கு தெரியல. நமக்கு ஒரு ஜாலியா ஒரு டீசர் ஆக்சுவலா டீசர் எஃபெக்ட் தான் வந்து இருக்கு லைக் அதுல தான் நமக்கு வந்து எதுவும் தெரியாது. மேபி ட்ரெய்லர்ல பார்த்தா தெரியும் பட் டைரக்டா ட்ரெய்லர் வரதுனால ட்ரெய்லர்லயே வந்து சஸ்பென்ஸா அந்த எலமெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு காமெடியில இருந்து த்ரில்லர் போவோமா இல்லன்னு சட்டிலா வந்து ஒரு மூவி ரொமான்டிக்கா மாறுமா அப்படின்ற விஷயங்கள் வந்து நமக்கு தெரியல. சோ டைரக்டா தியேட்டர்ல வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சோ சூப்பர் எக்ஸைட்டட் மக்களே. சோ நாங்க ஏதாவது வந்து பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். சோ கண்டிப்பா வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. See you all soon in another reaction. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.